லக்ஷ்மி பாலாஜியுடன் சாகஸ் அரசின் கதை நேரம். பஞ்சதந்திர கதைகள் பகுதி 19. சிட்டுக்குருவியும் யானையும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ரெண்டு சிட்டுக்குருவிங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மரத்திலேயே ஒரு நல்ல கிளையா பார்த்து அந்த கிளையில கூடு கட்டி அந்த கூட்டுல ஒரு நல்ல நாள் பெண் சிட்டுக்குருவி முட்டைகளை இட்டுச்சு. அந்த முட்டைகளிலிருந்து தன்னுடைய குழந்தைகள் எப்போது வரும் அப்படின்னு ரெண்டு சிட்டுக்குருவிகளும் ரொம்ப ஆர்வமா தினம் தினம் அடைக்காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த முட்டைகளை. அப்ப ஒரு நாள் ரொம்ப கோடை காலமா இருந்துச்சு. அந்த கோடை காலத்துல பயங்கர வெயிலா இருந்துச்சு. அந்த வெயில் தாக்கம் தாங்க முடியாத ஒரு முரட்டு யானை இந்த பக்கமா வந்துச்சு. இந்த மரத்தோட நிழல்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. அந்த மரத்தோட நிழல்லையும் அந்த யானை தங்கிச்சு. ஆனா இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக நிழல்ல இருந்தோமா போனோமா அப்படின்னு இல்லாம அந்த பயங்கர வெப்பத்தினால அந்த யானை ரொம்ப கோபமா ஆயிருந்துச்சு. அந்த கோபத்தை எல்லாம் இந்த மரத்து மேல காட்டுச்சு. வெயிலுக்கான கோபத்தை இந்த மரம் என்ன பண்ணும் அதை யோசனை செய்ய முடியாத இந்த யானை அந்த மரத்தோட கிளைகளை பிச்சு எரிஞ்சு அந்த மரத்தை மோதி சுக்குநூறா செஞ்சு ஒரு வழி பண்ணிட்டு அதோட கோபமெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம்தான் அந்த இடத்த விட்டு போச்சு அந்த முரட்டு யானை. இந்த மாதிரி யானதுல என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மரத்துல கிளையில இருந்த அந்த கூட்டுல இருந்த அந்த முட்டைகள் எல்லாம் கீழே விழுந்து நசுங்கி போயிடுச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஆண் சிட்டுக்குருவியும் பெண் சிட்டுக்குருவியும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இந்த பெண் சிட்டுக்குருவியால இத தாங்கவே முடியல. இந்த யானை இப்படி பண்ணிடுச்சு, நம்ம குழந்தைகள் எல்லாம் போச்சு, இத பார்த்துக்கிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்துல இருந்த ஒரு மரங்கொத்தி இந்த பெண் சிட்டுக்குருவி அழுகிறத பார்க்கவே முடியாம பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்லிச்சு. சிட்டுக்குருவியே, இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், அழாத நீ இப்ப அழுது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டுச்சு. என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைங்களை இந்த யானை இப்படி பண்ணிடுச்சு, அழாம என்ன பண்ண அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி திரும்ப அழ ஆரம்பிச்சது. அப்ப இந்த மரங்கொத்தி பறவை என்ன தெரியுமா சொல்லிச்சு? புத்திசாலிகள் எப்போதும் துக்கப்படுவதில்லை, அதே இந்த முட்டாளானவன் இழந்த விஷயங்களும் இறந்தவர்களும் கடந்த காலத்திற்கு சொந்தமானவை என்பதை நினைக்க மறந்து விடுகிறான். இந்த விஷயங்களுக்கு ஒருவன் கண்ணீர் சிந்தி அழும்போது அவன் கண்ணீருக்கு மதிப்பு இல்லை. மேலும் அவன் ஏற்கனவே இருக்கும் சோகத்திற்கு அழுவதால் அந்த சோகத்தை இரட்டிப்பாக்கிறான். அதனால நான் சொல்றத கேளு சிட்டுக்குருவி, நீ தயவு செஞ்சு அழாத, அடுத்து என்ன ஆகணும் அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொன்னுச்சா மரங்கொத்தி. அதுக்கு சிட்டுக்குருவி சொன்னுச்சு, என்னால அழாம இருக்க முடியாது, அந்த யானையை நான் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், வெப்பத்துக்கும் இந்த மரத்துக்கும் என்ன சம்பந்தம், அதுல இருந்த என்னோட குழந்தைகளுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி அந்த யானை செய்யக்கூடாது இல்லையா, அந்த யானையை ஏதாச்சும் நான் செஞ்சே ஆகணும், நீ என்னோட நண்பன் தானே, எனக்கு தயவு செஞ்சு உதவி செய்ய, அப்பதான் என் மனசு ஆறும் அப்படின்னு சிட்டுக்குருவி ரொம்ப அழுதுச்சு. அதனால அந்த மரங்கொத்தியும் யோசனை பண்ணுச்சு. யோசனை பண்ணிட்டு சொன்னுச்சு, சிட்டுக்குருவியே, ஒரு நண்பனானவன் கஷ்டத்திற்கு உதவி செய்தால்தான் அவன் நல்ல நண்பன். ஒரு மகன் தன் பெற்றோர் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் அவன் நல்ல மகன். அதே போல ஒரு வேலைக்காரன் தன் கடமைகளை செய்தால்தான் நல்ல வேலைக்காரன். அதனால நான் உன்னோட நல்ல நண்பன், நீ கேட்டு என்னால செய்யாம இருக்க முடியாது. ஆனா நம்ம ரொம்ப சின்னதா இருக்கோம், நம்ம இந்த சின்ன உருவத்தை வச்சுட்டு அந்த பெரிய யானைய என்ன செஞ்சிட முடியும், எனக்கு எதுவுமே தோணல. என்னோட ஈ நண்பன் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த ஈ நண்பன் கிட்ட போய் நம்ம யோசனை கேட்கலாம் வா அப்படின்னு மரங்கொத்தி
சிட்டுக்குருவிய கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஈ நண்பன் கிட்ட போய் கேட்டுச்சு. ஈ நண்பன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே ஈ நண்பன் என்ன தெரியுமா சொன்னுச்சு, சிட்டுக்குருவியே மரங்கொத்தியே, நீங்க சொல்றது சரிதான், நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சின்னம் உருவத்துல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, யானையோ அவ்வளவு பெருசு, எனக்கு யோசனை எதுவுமே சொல்ல தெரியல, என்னோட நண்பன் தவளை ஒன்று இருக்கு, அந்த தவளை கிட்ட போய் நம்ம கேட்கலாம் வாங்க அப்படின்னு ஈ சிட்டுக்குருவி மரங்கொத்தி மூணு பேரும் சேர்ந்து தவளை கிட்ட போச்சு. நடந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட தவளை நல்லா யோசனை செஞ்சது, நீங்க சொல்றது சரிதான், நம்ம எல்லாம் உருவத்துல வேணா சின்னதா இருக்கலாம், யானை ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா அந்த யானை தனியா தானே இருக்கு, நம்ம நாலு பேர் இருக்கோம், நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் யோசனை செஞ்சா செய்ய முடியாததை நடத்த முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை, அந்த யானையை நம்ம பழி தீர்த்தே ஆகணும், நான் யோசனை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவளை யோசனை செய்ய ஆரம்பிச்சது. அந்த யோசனையையும் எல்லாருக்கிட்டையும் சொன்னிச்சு, அதுபடியே அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. அந்த யானை ஒரு நாள் திடும் திடும் திடும்னு அதே கோபத்தோட நடந்து வந்துக்கிட்டு இருந்தப்ப இந்த ஈயானது யானையோட காதுக்குள்ள போய் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த யானையும் தன்னோட பெரிய காதுகளை வச்சு முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடியும் பின்னாடியும்னு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. அப்பையும் அந்த ஈ போகாம அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்ததுனால யானை கண்ணை மூடிட்டு அந்த ஈ வர சத்தத்தை நல்லா கேட்டு அந்த இடத்துல காதை வச்சு அடிக்கணும்னு கண்ணை மூடுறப்ப அந்த மரங்கொத்தி பறவையானது தவளையோட யோசனைப்படி பக்கத்துல வந்து யானையோட கண்ணை ரெண்டுமே நல்லா குத்திடுச்சு. இத தாங்க முடியாத யானை ஓன்னு கத்துட்டு இருந்துச்சு. அந்த யானைக்கு இந்த மரங்கொத்தி பறவை கண்ணை குத்துறதுனால கண்ணு தெரியாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கண்ணு தெரியாமையே அப்படியே தண்ணி தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்கணும்னு அப்படியே தடவி 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 அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த யோசனைப்படி தவளை என்ன தெரியுமா பண்ணுச்சு, ஒரு பெரிய குழி, அந்த குழி பக்கத்துல இருந்து தவளை சத்தம் போட ஆரம்பிச்சது. இந்த சத்தத்தை கேட்ட குருட்டு யானை, அந்த இடத்துலதான் தண்ணி இருக்கு, தவளை இங்க தண்ணி இருக்கிற இடத்துல இருந்துதான் சத்தம் போடும் அப்படின்னு நினைச்சு அந்த தவளை சத்தம் போட்ட இடத்தை நோக்கி கண்ணு தெரியாம அப்படியே போய் அந்த குழியில விழுந்துடுச்சு. அந்த குழியிலிருந்து திரும்ப அதால வெளியே வரவே முடியல. பசியாலையும் தாகத்தாலையும் அந்த குழியிலேயே இருந்து அந்த யானை இறந்து போச்சு. இதுக்கப்புறம்தான் சிட்டுக்குருவிக்கு சந்தோஷமாச்சு. மறப்போம் மன்னிப்போம், அது இந்த சிட்டுக்குருவி செஞ்சிருக்கலாம், ஆனா அது செய்யல. இந்த யானை செஞ்சதும் தவறுதான், சிட்டுக்குருவி செஞ்சதும் தவறுதான். ஆனா இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாலு பேர் சேர்ந்து செய்யறப்ப ஒரு செயலானது ரொம்ப நல்லா நிறைவேறும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கலாம். அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம். நம்ம சாகசரஸ் இன்ஸ்டாகிராம் மற்றும் Facebook சோசியல் மீடியாவில் இருக்கு, உங்களுடைய கருத்துக்களை அதில் பகிர்ந்து கொள்ளவும். லக்ஷ்மி பாலாஜியுடன் சாகசரஸின் கதை நேரம்.